G20 மாநாட்டில் டெல்லி பிரகடனம் ஒருமித்த கருத்துடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய G20 மாநாட்டில் 37 பக்கம் கொண்ட டெல்லி பிரகடனம் முன்வைக்கப்பட்டது. இதனை கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகள் ஒருமித்த கருத்துடன் ஏற்றுக்கொண்டதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். ஹமாரி டீம்ஸ் கே ஹார்ட் வர்க் சே ஆர் ஆப் சபி கே சஹயோக் சே நயி டெல்லி G20 லீடர்ஸ் சமிட் டிக்ளரேஷன் பர் சஹமதி பனி ஹே. मेरा प्रस्ताव है कि इस लीडर्स डिक्लेरेशन को भी एडप्ट किया जाए. 37 பக்கங்களை கொண்ட பிரகடனத்தில் ஒரே பூமி ஒரே குடும்பம் மற்றும் எதிர்காலத்தை பகிர்ந்து கொள்வது என்ற அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச சவால்களை எதிர்கொள்ள உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய வகையில் செயல்படுவது என்றும், நீடித்த வளர்ச்சி இலக்குகளை எட்டுவதற்காக அனைத்து வகையிலும் நிதி ஆதாரங்களை திரட்டுவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. உலகம் முழுவதும் நடைபெறக்கூடிய போர்கள் மற்றும் நாடுகளுக்கு இடையான முரண்பாடுகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் மற்றும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு ஆழ்ந்த கவலை தெரிவித்துக் கொண்டார். தன்னுடைய படைகளை பயன்படுத்தி மற்ற நாட்டின் பகுதிகளை பிடிக்க கூடாது என்பதை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்பது என்றும், ஒரு பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற அடிப்படையில் அமைதியான நட்பு ரீதியான மற்றும் சிறந்த அண்டை நாடுகள் என்ற அடிப்படையில் செயல்படுவது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது போருக்கான காலம் இல்லை என்றும் பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற நாடுகளின் மேல் அணு ஆயுத பிரயோகத்தை G20 கூட்டமைப்பு அனுமதிக்காது என்றும் பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் சர்வதேச வளர்ச்சிக்காக தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை ஊக்குவிப்பது என்றும், சர்வதேச உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஒருங்கிணைந்து செயல்படுவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையிலான வளர்ச்சியை முன்னெடுக்க அனைத்து நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் அமிதாப் காந்த் தெரிவித்தார். First of all, for the first time, G20 has talked about tripling of renewable energy capacity by 2030 globally. Secondly, this is the first document which talks about, which has very huge focus on fossil subsidies. And thirdly, this is the first time that there is a huge focus on billions to trillions of dollars in climate finance. அனைவருக்கும் உயர்தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்வது, கிரிப்டோ கரன்சியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்ள G21 நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது, செயற்கை நுண்ணறிவை பொறுப்புடன் பயன்படுத்துதல், சர்வதேச வரி விதிப்பு, டிஜிட்டல் பொருளாதாரத்தில் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை உருவாக்குவது, உலகளாவிய கடன் பாதிப்புகளை நிர்வகிப்பது, சர்வதேச நிதி நிறுவனங்களில் சீர்திருத்தம் மேற்கொள்வது, பேரிடர் அபாயங்களை தாங்கக்கூடிய உள்கட்டமைப்பை உருவாக்குவது, பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவது, சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாத்து நிலையான முறையில் பயன்படுத்துவது, பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்குவது உள்ளிட்டவற்றில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. G20 உச்சி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பான தீர்மானத்திற்கு உக்ரைன் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் நிக்கோ லென்கோ அதிருப்தி தெரிவித்துள்ளார். தீர்மானத்தில் சில திருத்தங்கள் மேற்கொண்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், G20 உறுப்பு நாடுகள் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை என்று விமர்சித்துள்ளார். உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தொடுத்த போர் என்று குறிப்பிடாமல் உக்ரைனில் நிகழும் யுத்தம் என்று தீர்மானத்தில் எழுதப்பட்டு இருப்பதாக நிக்கோ கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் சர்வதேச சட்டங்களை நிலைநிறுத்த அனைத்து நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கிறோம் என்பதற்கு பதிலாக ரஷ்யா பெயர் மட்டுமே இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பொருளாதார ஒருங்கிணைப்புக்காக இந்தியாவிலிருந்து மேற்காசியா வழியாக ஐரோப்பாவுக்கு வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்காக இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட 7 நாடுகள் மற்றும் ஐரோப்பிய ஆணையம் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த திட்டத்தின் கீழ் கப்பல் போக்குவரத்து, ரயில் வழித்தடம் உள்ளிட்டவை 2 கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 154 நாடுகளுக்கு இடையே போக்குவரத்து இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் பண்டைய காலத்தில் வணிகம் மேற்கொண்ட பட்டுச்சாலை திட்டத்திற்கு மீண்டும் புத்துயிர் கொடுக்கப்படும் என சீனா அறிவித்தது. 2013 ஆண்டிலேயே இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் கடன் அதிகரிப்பு உள்ளிட்ட விவகாரங்களால் இந்த திட்டத்தை முழுமையாக அமலாக்குவதில் நெருக்கடி நீடித்து வருகிறது. இந்நிலையில் சீனாவின் நடவடிக்கைக்கு போட்டியாக இந்தியாவை ஐரோப்பாவுடன் இணைக்கும் வகையிலான வழித்தடத்தை ஏற்படுத்தும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக G20 மாநாட்டிற்கு இடையே டெல்லியில் நேற்று ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் இந்தியா,
அமெரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, ஐரோப்பிய ஒன்றிய ஆணையம் ஆகியவை கையெழுத்திட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இது ஒட்டுமொத்த உலகுக்குமான நீடித்த வழியாக இருக்கும் என்று தெரிவித்தார். பிசிக்கல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சோசியல், டிஜிட்டல் தத்தா பைனான்சியல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர். இந்த திட்டத்தின் கீழ் அங்கோலாவில் இருந்து இந்திய பெருங்கடல் பகுதி வரை புதிய ரயில் பாதை அமைக்க அமெரிக்கா முதலீடு செய்யும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்தார். இது வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதுடன் உணவு பாதுகாப்பை அதிகரிக்க செய்யும் என்றும் மாற்றத்தை ஏற்படுத்தும் முதலீடு என்றும் அவர் குறிப்பிட்டார். Building sustainable, resilient infrastructure, making quality infrastructure investments. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதை ஆவலுடன் எதிர்நோக்கி உள்ளதாக சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அல் சாத் தெரிவித்தார். இந்தியா, மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் என்ற இந்த திட்டத்தின் கீழ் தனித்தனியாக இரண்டு வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன. கிழக்கு வழித்தடம் என்பது இந்தியாவை மேற்கு ஆசியா மற்றும் மத்திய கிழக்குடன் இணைக்கும் வழித்தடம். வடக்கு வழித்தடம் என்பது மேற்கு ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு பகுதியை ஐரோப்பாவுடன் இணைக்கும் வழித்தடம். இதில் ரயில் பாதை மற்றும் கடல்வழி போக்குவரத்திற்கு வழிவகை செய்யப்படும். இந்த திட்டத்தில் இணைந்துள்ள நாடுகள் இணைந்து பல்முனை போக்குவரத்து வழித்தடத்தை அமைப்பதற்கான ஆலோசனையில் ஈடுபடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தென்கிழக்கு ஆசியாவை இந்தியா வளைகுடா பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு வழியாக ஐரோப்பாவுடன் இணைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போக்குவரத்து இணைப்பு, சரக்கு போக்குவரத்து கட்டமைப்பு, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத எரிசக்தி மற்றும் ஹைட்ரஜன் உற்பத்தி, எரிசக்தியை கொண்டு செல்வதற்கான கட்டமைப்பு உள்ளிட்டவற்றை ஊக்குவிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது.